வாஸ்து சாஸ்திரம் என்பது கட்டிடங்களின் சரியான அமைப்பு மற்றும் சரியான நோக்கத்திற்கான நெறிமுறைகளை கூறும் இந்திய பாரம்பரியத்தில் பெறப்பட்ட ஒரு அறிவியல். கோயில்கள் கட்டுவதற்கான வாஸ்து விதிகள் மிகவும் விரிவானவை. கோயிலின் முக்கிய பாகங்களில் ஒன்றான கொடிமரத்தின் அமைப்பும் வாஸ்து முறையின்படி குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியம். கோயிலில் கொடிமரம் அமைக்கும் விதம் வாஸ்து விதிகள். கொடிமரத்தின் திசை. வாஸ்து சாஸ்திரத்தின்படி கொடிமரம் கோயிலின் மையத்தில் இருக்கக்கூடாது. இது பொதுவாக கோயிலின் கிழக்கு முகப்பில் மூலவர் இருக்குமிடத்திற்கு நேர் எதிரில் அமைக்கப்படும். கிழக்கை நோக்கி இருக்கும் இதன் அமைப்பு போஜனதன்மையும் ஒளிமயமான ஆற்றலையும் இழுப்பதாக கருதப்படுகிறது. இதனால் கோயிலின் விசேஷங்கள் மக்களுக்கு கிழக்கில் பரவி வருகின்றன. அமைப்பதற்கான இடம். கொடிமரம் கோயிலின் கருவறையையும் முன் மண்டபத்தையும் தொடர்ந்து கிழக்கு நோக்கி இருக்கும் முறையில் அமைக்க வேண்டும். கொடிமரமும் நந்தியும் அல்லது முன் மண்டபத்தின் உட்பகுதியில் இருக்கும் விவரங்கள் அனைத்தும் ஒரே நியாயத்தில் அமைக்கப்பட வேண்டும். அமைப்பதற்கான உயரம். கொடிமரத்தின் உயரம் மிகவும் முக்கியமானது. இங்கு ஒரு முக்கிய நெறிமுறையாக கோயிலின் விமானத்தின் உச்சியில் இருக்கும் புள்ளியை விட கொடிமரம் தாழ்வாக இருக்கக்கூடாது. குறிப்பாக கொடிமரத்தின் உயரம் கோயிலின் விமானத்தை விட சிறிது உயரமாக இருப்பது மிகவும் பரிசீலிக்கப்படும். கொடிமரத்தின் வகை. கொடிமரம் மரத்தாலோ அல்லது தங்கப் போர்வையுடன் இருப்பது வேண்டும். இது மரமாக இருந்தால் வாழைப்பழ மரம், பனை மரம் போன்றவை பொதுவாக பயன்படுத்தப்படும். மரத்தின் மீது தங்கத் தகடுகள் அல்லது வெள்ளி தகடுகள் போடப்படும். பூஜை மற்றும் பிரதிஷ்டை. கொடிமரத்தை நிலைநிறுத்தும் முன் பல்வேறு பூஜைகள் செய்யப்படும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி இதற்கு சிறப்பு ஹோமங்கள், நவகிரக பூஜைகள் செய்ய வேண்டும். கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு தொடர்ந்து குறிப்பிட்ட நாட்களில் கொடிமரத்தில் புர்ணகும்பம் வைத்து பூஜை செய்யப்படும். அனைத்து பக்தர்களும் பார்க்கக்கூடிய இடம். கொடிமரம் கோயிலின் துவாரத்தின் எதிரே அமைக்கப்படும். இதனால் எல்லா பக்தர்களும் அதனை நன்கு காணக்கூடிய இடத்தில் இருக்கும். கொடிமரத்தின் வண்ணம். கொடிமரத்தில் பொதுவாக கொள்ளப்படும் பச்சை அல்லது தங்க நிறம் பரந்த ஆற்றலை எடுத்துச் செல்கிறது என்பதற்கான சின்னமாக கருதப்படும். வாசஸ்து பரிகாரங்கள். கொடிமரம் சரியான இடத்தில் அல்லது தவறான திசையில் அமைக்கப்படாதால் கோயிலில் இருந்த வெற்றி, மகிழ்ச்சி, செல்வம் குறையலாம் என்பதால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி அனைத்து நெறிமுறைகளையும் சரியாக பின்பற்றுவது முக்கியம். இந்திய பாரம்பரியத்தில் கோயிலின் வாஸ்து முறையுடன் பொருந்தி கொடிமரத்தை அமைப்பது கோயிலின் தூய்மையை, சக்தியையும் மேலும் பல மடங்கு அதிகரிக்கச் செய்கிறது.